அகில ஊடக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உலகின் இன்றைய பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சுவிஸ் அமைப்பு ஒன்றியத்தின் கைப்பார்வையாக பிரித்தானிய பிரதமர் சமூக ஊடகங்களில் பரவும் ஒரு பரபரப்பு செய்தி எரிபொருள் நிரப்பு நிலையங்களை குறிவைத்து நடக்கும் தொடர் கொலைகள் கொலைக்கு காரணமானது ஒரு பெண்ணா அமேசான் காடுகளில் சட்டவிரோத தங்கச் சுரங்கங்கள் வெடிவைத்து தகர்ப்பு பிரிட்டன் மன்னர் சார்லஸின் உருவம் பொறித்த நாணயங்களை தயாரிக்கும் பணி விறுவிறுப்பு உக்ரைனுக்கு எதிரான போரில் அணு ஆயுதங்களை பயன்படுத்த மாட்டோம் புடின் உறுதி அமெரிக்காவில் சாலை விபத்தில் இந்திய மாணவர்கள் மூன்று பேர் பலி கண்ணில் கண்டவரையெல்லாம் கத்தியால் குத்திய மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் ஒருவர் உயிரிழப்பு ட்விட்டர் நிறுவனத்தை கையகப்படுத்திக் கொண்டார் எலான் மஸ்க் மீண்டும் ஏவுகணை சோதனையில் ஈடுபட்ட வடகொரியா பெட்ரோல் மற்றும் டீசல் கார்களுக்கு தடை விதிக்கும் சட்டத்தில் புதிய ஒப்பந்தம் ஐரோப்பிய ஒன்றியம் ஒப்புதல் பிரபஞ்ச அழகி போட்டி நடத்தும் நிறுவனத்தை வாங்கிய திருநங்கை தொழில் அதிபர் இனி தொடர்பான விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தில் ஜெனிவாவை மையமாக கொண்டு இயங்கி வரும் ஒரு அமைப்பு பிரித்தானியாவின் புதிய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ரிசி சுனக்கை கட்டுப்படுத்துவது போன்ற ஒரு செய்திகள் சமூக ஊடகங்களில் பரவி வருகிறது இனி இங்கிலாந்து கிடையாது உலக பொருளாதார அமைப்பின் தலைவராக ஷெவப் தான் ரிசியை கட்டுப்படுத்துவார் எனும் கூறும் ட்வீட்கள் வெளியாகியுள்ளன இதுபோன்ற செய்திகள் ஃபேஸ்புக் போன்ற பிற சமூக ஊடகங்களிலும் பரவப்பட்டு வருகின்றது அமேசான் கார்டுகளில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருந்த தங்க சிரங்கங்களை கொலம்பியா போலீசார் வெடிவைத்து தகர்த்துள்ளார்கள் கொலம்பியாவின் அண்டை நாடான பிரேசிலில் இருந்து வந்த நபர்கள் அமேசான் காடுகளில் சட்டவிரோதமாக தங்க சுரங்கங்கள் அமைத்தது செயற்கைக்கோள் புகைப்படங்கள் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அந்த சுரங்க தொழிலாளர்கள் தாதுவில் இருந்து தங்கத்தை பிரித்தெடுக்க பயன்படுத்தும் பாதரசத்தை ஆறுகளில் ஊற்றி தண்ணீரை மாசுபடுத்துவதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கொலம்பிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் பிரிட்டன் மன்னர் மூன்றாம் சார்லஸின் உருவம் பொறித்த நாணயங்களை தயாரிக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன வேர்சில் உள்ள ஆலையில் புதிய நாணயங்களின் உற்பத்தி தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருவதாகவும் இந்த நாணயங்கள் டிசம்பர் மாதம் முதல் புழக்கத்தில் வரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாணயத்தில் இருக்கும் மன்னர் சார்லஸின் உருவம் பிரிட்டனைச் சேர்ந்த சிற்பி மார்டின் ஜென்சிலார்ஸால் உருவாக்கப்பட்டுள்ளது உக்ரைனுக்கு எதிரான போரில் அணு ஆயுதங்களை பயன்படுத்த மாட்டோம் என ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் தெரிவித்துள்ளார் உக்ரைன் மீது ரஷ்யா அணு ஆயுதங்களை பயன்படுத்த இருப்பதாக அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் குற்றம் சாட்டி வந்த நிலையில் சர்வதேச வெளியுறவு கொள்கை நிபுணர்கள் மாநாட்டில் பேசிய புடின் உக்ரைன் அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கான எந்த நோக்கமும் இல்லை என தெரிவித்துள்ளார் மேற்கைய பொருளாதார உள்ள சவால்களை ஒப்புக்கொண்டுள்ள புடின் வெளிநாட்டு அழுத்தங்களை எதிர்க்கும் தன்மையை ரஷ்யா நிரூபித்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் செட்டில் நடைபெற்ற சாலை விபத்தில் இந்திய மாணவர்கள் மூன்று பேர் உயிரிழந்துள்ளார்கள் மேற்கு மாசு செட்டில் இந்திய மாணவர்கள் சென்ற கார் மற்றொரு வாகனம் மீது மோதி விபத்துக்கு உள்ளாகியுள்ளது படுகாயமடைந்த மேலும் நான்கு இந்திய மாணவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் உயிரிழந்த மாணவர்கள் இருபத்தி ஏழு வயதான பிரேம்குமார் ரெட்டிகோடா இருபத்தி இரண்டு வயதான பவானி கொல்லப்பள்ளி மற்றும் இருபத்தி ரெண்டு வயதான சாய் நரசிம்ம செட்டி என அடையாளம் காணப்பட்டுள்ளது நியூயார்க்கில் உள்ள இந்திய துணை தூதரகத்திற்கு தகவல்கள் அளிக்கப்பட்டுள்ளன இத்தாலியில் மிலன் நகரில் நடைபெற்ற கத்திக்குத்து சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கால்பந்தாட்ட வீரர் பாப்லோன் மாரி உள்ளிட்ட நான்கு பேர் அடைந்துள்ளார்கள் மனநிலை பாதிக்கப்பட்ட ஒருவர் கத்தியை எடுத்து கண்ணில் பட்டவர்களையெல்லாம் குத்தியதாக கூறப்படுகிறது நாற்பத்தி ஆறு வயதான அந்த நபரை கைது செய்த போலீசார் இதற்கு முன் இவர் குற்றம் எதுவும் செய்யவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் ட்விட்டர் பங்குகளை நாற்பத்தி நான்கு பில்லியன் டாலர் விலைக்கு வாங்கிய எலான் மஸ்க் இந்திய வம்சாவளியான தலைமை அதிகாரி பராக் அகர்வால் மற்றும் தலைமை நிர்வாகி விஜயா காடே ஆகியோரை நீக்கிவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ட்விட்டரை ஆரோக்கியமான விவாதத்திற்காக களமிறங்க போவதாகவும் பணம் சம்பாதிக்க அதனை தாம் வாங்கவில்லை என்றும் எலான் மஸ்க் தெரிவித்துள்ளார் அதே நேரத்தில் யாரும் எந்த விளைவுகளையும் சந்திக்காமல் எதை வேண்டுமானாலும் சொல்லிவிட முடியாது என்றும் அவர் எச்சரித்துள்ளார் உலக நாடுகள் எதிர்ப்பை மீறி வடகொரியா கடந்த சில வாரங்களாக தொடர்ச்சியாக ஏவுகணை சோதனை நடத்தி அச்சுறுத்தி வருகிறது இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தென்கொரியாவும் அமெரிக்கா கூட்டுப்படையுடன் சேர்ந்து ஏவுகணை சோதனைகளை செய்து வருகிறது இந்த நிலையில் நேற்று வடகொரியா மீண்டும் கண்டம் கண்டம்பெட்டு கண்டம் பாயும் பாலிஸ்டிக் ஏவுகணை சோதனை நடத்தியதாக தென்கொரியா தெரிவித்துள்ளது இந்த ஏவுகணை கிழக்கு கடற்பகுதியை நோக்கி சீறி பாய்ந்தது என்று தெரிய வந்துள்ளது இதனால் சேதம் எதுவும் ஏற்பட்டதா என்பது குறித்து தகவல்கள் கிடைக்கவில்லை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் பெட்ரோல் மற்றும் டீசல் கார்களின் விற்பனையை திறம்பட தடை செய்யும் சட்டத்தின்படி புதிய ஒப்பந்தம் கொண்டு வரப்பட்டுள்ளது மின்சார வாகனங்களுக்கு மாறுவதை விரிவுபடுத்தவும் பருவநிலை மாற்றத்தை எதிர்த்து போராடவும் ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொண்டுள்ளது இந்த ஒப்பந்தத்தின்படி ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் கார் தயாரிப்பாளர்கள் தாங்கள் தயாரிக்கும் வாகனங்களிலிருந்து வெளியாகும் கார்பன் டை ஆக்சைடு வாயுவை வெளியேற்றத்தை இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்துக்குள் நூறு வீதமாக குறைக்க வேண்டும் அதாவது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் கார்பன் வெளியேற்றத்தை முற்றிலும் இல்லாமல் சாத்தியமாக்கும் இலக்கியை அடைய வேண்டும் அதேபோல் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு முதல் விற்பனைக்கு வரும் கார்களில் இருந்து வெளியாகும் கார்பன் டை ஆக்சைடு வாயு வெளியீட்டத்தை ஐம்பத்தி ஐந்து சதவீதம் அளவுக்கு குறைக்க வேண்டும் இந்த ஒப்பந்தத்தை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் ஐரோப்பிய ஆணிகள் மற்றும் ஐரோப்பிய நாடாளுமன்றத்தின் உறுப்பினர்கள் ஒப்புக்கொண்டுள்ளார்கள் இதன் மூலம் ஐரோப்பிய ஒன்றியத்தைச் சேர்ந்த இருபத்தி ஏழு நாடுகளிலும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் பெட்ரோல் டீசல் போன்ற எரிபொருட்கள் மூலம் இயக்கப்படும் கார்கள் விற்பனை முடிவுக்கு வரும் புதிய சட்டங்களை உருவாக்கும் ஐரோப்பிய ஆணையம் மற்றும் அந்த சட்டங்களை அங்கீகரிக்கும் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் ஐரோப்பிய நாடாளுமன்றம் இந்த ஒப்பந்தத்தின்படி செயற்பட தீர்மானித்துள்ளது மிஸ் யூனிவர்சல் என்ற பிரபஞ்ச அழகிப் போட்டிகளை நடத்தும் நிறுவனத்தை இருபது மில்லியன் டாலருக்கு தாய்லாந்து பிரபல ஊடக அதிபரும் திறனங்கையுமான ஜகாபோங் வாங்கியுள்ளார் தாய்லாந்தில் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை உருவாக்கும் கேஜிஎன் குளோபல் குழுமத்தின் தலைவர் அன்னி கஜா போங் கஸ்டுத்தியாடி இவர் ஒரு ஆவார் பிரபலியமான ரியாலிட்டி ஷோக்களான ப்ராஜெக்ட் ரன்வே மற்றும் ஷாக்டேங் ஆகியவற்றில் தாய்லாந்து தொடர்களில் இவர் நடித்துள்ளார் ஒரு காலத்தில் டொனால்ட் ட்ரம்ப் இதில் பங்குதாரராக இருந்தார் அடுத்த ஆண்டு முதல் திருமணமான பெண்கள் மற்றும் தாய்மார்கள் பட்டத்துக்காக போட்டியிட அனுமதிக்கப்படுவார்கள் என போட்டி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளார்கள் திருமணமாகாத மற்றும் குழந்தை இல்லாத பெண்களுக்கு மட்டுமே போட்டியில் முன் உரிமை அளிக்கப்பட்டது இந்த போட்டி எழுபத்தி ஒரு ஆண்டுகளாக ஆண்டுதோறும் நடைபெற்று நூற்றி அறுபதுக்கு மேற்பட்ட நாடுகளில் ஒளிபரப்பப்படுகிறது நேர்களே இந்த செய்தி தொகுப்பு தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம் இதுபோன்ற உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைத்திருங்கள்